ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ ப்ளீஸ் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேமெண்ட் ப்ரூஃப் உங்களுக்கு அதில் நான் ஷேர் பண்ணுவேன். நான் போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட்டும் உங்களுக்கு வந்துடும். ஒருவேளை யூடியூப்பில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலைன்னா கூட இன்ஸ்டண்ட்டாக அதில் பார்த்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ட்ரஸ்டட் வெப்சைட் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டு வெப்சைட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வெப்சைட் வந்து நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் சைனப் பண்ணணும் அப்படின்லாம் எந்த அவசியம் கிடையாது. ஜஸ்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் செட் பே அக்கௌண்ட்டோட பிட்காயின் அட்ரஸ் கொடுத்தாவே போதும். ஸோ நீங்கள் வந்து 5 minutes once வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, இதில் ரெஃபரல் கமிஷனும் வந்து உங்களுக்கு 20% வந்து கிடைக்குது. ஸோ வாங்க இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம எப்படி பிட்காயின் அட்ரஸை வந்து பேஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் செட் பே அக்கௌண்ட்குள்ளே வந்துட்டு டெபாசிட் அப்படின்ற ஆப்ஷனில் பிட்காயினோட அட்ரஸ் இருக்கும். ஸோ இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே கெட் ரிவார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு சில பிக்சர்ஸ் வந்து சால்வ் பண்ண சொல்லும். வெரிஃபை கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு ஆன்டிபாடி லிங்க்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. ஒன்று கீழே கிளைம் நவுன் வந்திருக்கு. ஸோ அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வந்து இந்த ஆன்டிபாட் லிங்க்ஸை வந்து தப்பாக கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரீசெட் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து ஆர்டர் படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கிளைம் நவுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சதோஷி வாஸ் சென்ட் டு யூ ஃபர்ஸ்ட் செட் பே அப்படின்னு காமிக்குது. இப்போ நான் உங்களுக்கு ப்ரூஃப் வந்து காமிக்கிறேன். என்னோடய ஃபர்ஸ்ட் செட் பே அக்கௌண்ட்டில் ஓவர் வியூவில் இருக்கேன் நான். ஸோ மேலே வந்து பிட்காயின் வந்து ஆட் ஆகியிருக்க பாருங்கள். கீழே வந்து கோ பிட்ஸ் ஐஓ அப்படின்றதுலேருந்து எனக்கு ஒரு சதோஷி வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்மளுக்கு கிளைம் பண்ணும்போது 5 சதோஷி வரைக்கும் சான்ஸ் இருக்குது கிடைக்கிறதுக்கு. ஸோ இது எந்த வெப்சைட்டோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐபிட்ஸ் ஐஓ அப்படின்ற ஒரு வெப்சைட் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதோடு சேர்ந்து தான் இந்த கோ பிட்ஸ் வந்து. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய அன்லிமிட்டடாக வந்து பிட்காயின் ஏர்ன்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து நிறைய வெப்சைட் ட்ரஸ்டடாக லைவாக பேமெண்ட் ப்ரூஃப் காட்டியே போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ப்ளீஸ் அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் கிடையாதுங்க, லைட் காயின், டாகி காயின் இதெல்லாம் வந்து எப்படி ஆன் பண்ணுறது, அதுவும் வந்து எப்படி லைவாக விட்ரா பண்ணுறதுன்றதையும் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டாவது வெப்சைட் பார்க்கலாம். ரெண்டாவது வெப்சைட் பார்த்தீங்கன்னா எல்லா காயின்ஸும் ஒரே இடத்துல ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வந்ததுக்கப்புறமா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் ஜாயின் ஃப்ரீ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு யூசர் நேம், மெயில் ஐடி, பாஸ்வேர்ட், ரிப்பீட் பாஸ்வேர்ட், ஐ எம் நாட் அ ரோபோட் இதெல்லாம் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடிக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கோடு வரும். ஸோ அந்த கோடை வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஒரு கேப்சா வந்து சால்வ் பண்ண சொல்லுது. ஸோ அதை சால்வ் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்ட் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஏர்னிங்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். மேலே இருக்க 3 கோடை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வியூ ஆட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒவ்வொரு ஆட்ஸும் தனித்தனி செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க, அதில் ஏதாவது ஒன்று ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த ஓப்பன் ஆட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுங்க. நம்மளுக்கு அந்த சதோசி வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து எக்கச்சக்கமான ஆட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ ஆட்ஸ் இருக்குது பாருங்கள், இன்னும் பேஜ் வந்து போயிட்டே இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆட் ஆகிரும். அது மட்டும் கிடையாதுங்க, விண்டோ ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுலேயும் தனியாக நிறைய ஆட் கொடுத்துருக்காங்க.
ஸோ வீடியோ ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்குறது மூலமாகவும் நிறைய சதோசி வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ட்ரஸ்டட் வெப்சைட் தான், கண்டிப்பாக வந்து விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்தது ஆஃபர்ஸ் பார்க்குறோம். ஸோ ஆஃபர்ஸில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கம்பெனிஸில் வந்து சர்வே நிறைய இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல இயர்னிங்ஸ் வந்து இதில் கிடைக்கும். அடுத்தது ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணியாச்சு. எவ்ரி 60 மினிட்ஸ் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா காயின்ஸும் வந்து கிளைம் பண்ணிக்கலாம், அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஃபஸ்ட்டு வந்து நான் பிட்காயின் வந்து கிளைம் பண்ண போகிறேன். கீழே பார்த்திங்கன்னா நிறைய சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சர்வேக்கெலாம் வந்து எவ்வளோ நீட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ சதோஷி தர்றாங்க அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஜஸ்ட்டு கிளைம் தான் பண்ணிகிட்ருக்கேன், மேலே வந்து செகண்ட்ஸ் வந்து ஓடிட்டுருக்கு. அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனோடனே கிளிக் ஹேர் த கேப்சான்றதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஐ எம் ஏ ஹியூமன் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து அதை சால்வ் பண்ணிக்கோங்க. பை சைக்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்ததான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஒரு சிலது ஒரு தடவை சால்வ் பண்ணால் போதும், ஒரு சிலதில் 2 டைம் சால்வ் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வெரிஃபை ஆகிடுச்சு, நம்ம வந்து கீழே வந்து கிளைம் நவுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணதும் 1.44 சதோஷி வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிருச்சு. சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணால் நல்ல ஒரு இயர்னிங்ஸ் இதில் எடுக்க முடியும், இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததான் இங்கேயே பார்த்திங்க அப்படின்னா டாகிகாயின் இருக்குது, லைட் காயின் இருக்குது, எத்தீரியம் இருக்குது. ஸோ எல்லா காயினும் இருக்குது, எல்லாமே எவ்ரி 60 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட்ஸ் ஓடுது பாருங்கள். இப்போ ஒரு கேப்சர் சால்வ் பண்ணணும், ஐ எம் ஏ ஹியூமன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து வெரிஃபை பண்ணியாச்சு, கிளைம் நவுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து டாகி காயின் வந்து ஆட் ஆகியிருக்கு. ஸோ இதுவும் வந்து எவ்ரி 60 மினிட்ஸ் தான். ஸோ இங்கேயும் வந்து சர்வே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து டேஷ்போர்டுக்கு வந்தாச்சு. நான் பிட்காயின் கேஷ் கூட அதில் இருக்குது, ஸோ அதையும் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். டேஷ் காயின் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் வந்து, வியூ ஆட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எல்லா காயின்ஸும் ஏர்ன் பண்ண முடியும், அதுக்கப்புறம் வீடியோஸ் வாட்ச் பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ண முடியும், சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக இருக்குது, நிறைய ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் கீழே வந்து அஃபிலியேட், அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்தளவுக்கு ரெஃபர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆகும். இப்போ எப்படி விட்ரா பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ டேஷ்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா விட்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து எல்லா காயின்ஸுமே வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க, மினிமம் விட்ராவலுக்கு எவ்வளோ சதோசி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பே அக்கௌண்ட்க்கெல்லாம் மினிமம் விட்ராவல் வந்து 1000 சதோசி வந்தால் போதும், நம்ம வந்து விட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் பயிர் அக்கௌண்ட்க்கும் வந்துட்டு 1000 சதோசி வந்தால் $1 விட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்துட்டு எல்லா காயின்ஸுக்கும் மினிமம் விட்ராவல் எவ்வளோ அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எந்தெந்த வாலெட்க்கு எந்த அளவுக்கு மினிமம் விட்ராவல் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பிட்காயின் அட்ரஸ் மற்ற காயின்ஸோட அட்ரஸ் எல்லாம் எப்படி வந்து ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். மேலே இருக்க 3 கோடை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து ப்ரொஃபைல்ன்ற ஆப்ஷன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு வாலெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களோட எல்லா காயின்ஸ் அட்ரஸையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வரும். ஸோ அதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆக்டிவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் வந்து இந்த இடத்துல சேவ் ஆகிரும். ஸோ எல்லா அக்கௌண்ட் அட்ரஸும் இருக்குது, வாலெட் அட்ரஸும் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இதை தான் ஆட் பண்ணுமோ எல்லாமே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லா காயின்ஸுமே ஒரே இடத்துல கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் தான் இது, ரொம்ப ட்ரஸ்டடான வெப்சைட் தான். ஸோ இந்த 2 வெப்சைட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ப்ளீஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.